போன வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த வெள்ளிக்கிழமை வரை இந்த 7 நாட்கள் நாங்கள், நான், மாரி செல்வராஜ், ரஞ்சித், எங்கள் டீம், மாரி செல்வராஜ் டீம் எல்லோருமே சந்தோஷம் நடக்கிறப்பவே பார்த்துட்ருந்தோம். அதுக்கு ஆதரவு அளித்த, இல்லை அந்த சந்தோஷத்தை கொடுத்த, வெற்றியாக்கிய ஊடக நண்பர்களுக்கும், இந்த ஊடகத்தில் நேரடியாக பணி செய்யலாம் கூட படம் பார்த்த எல்லோருமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த படத்தினுடைய தூதுவராக மாறி ஃபேஸ்புக்கில் ட்வீட்டில் அப்படின்னு மாறி மாறி போட்டிருந்த அனைவருக்கும் நன்றி. சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக சந்தோஷம் நான் என்ன சொல்லி ஆகணும். இந்த படத்தினுடைய வணிக ரீதியான வெற்றிக்கு, இல்லை இந்த படத்தை தியேட்டரில் பார்க்குறப்ப அந்த படத்தினுடைய எமோஷனை கம்யூனிகேட் பண்ணது, இல்லை அந்த எமோஷன் நமக்கு எனக்கு சில இடங்களில் புல்லரிக்க வச்சது வந்து சந்தோஷனுடைய இசை. அப்புறம் சந்தோஷ் இந்த படத்தை வந்து ஏதோ அவரே டைரக்ட் பண்ண மாதிரி இந்த படத்தை வந்து, ஆக்சுவலாக அவர் தான் ப்ரொடியூசர் மாதிரி நிறைய இடத்துல பயங்கரமாக விக்கே ட்ரை பண்ணார், விக்கே இன் அ சென்ஸ் டு த மீடியா. ஒரு மியூசிக் டிரெக்டர் ஒரு படத்தை அப்படி ஓன் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் தேங்க்யூ சந்தோஷ் அண்ட் மீனு ஃபார் தட். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், பா ரஞ்சித். ரஞ்சித் அட்டகத்தி பண்ணுறதுக்கு முன்னாடியே தமிழ் சினிமாவில் தலித் சினிமாக்கள் அப்படிங்கிற படங்கள் வந்திருக்கு. ஆனால் ரஞ்சித் வந்ததுக்கப்புறம் என்ன மாற்றம் நடந்துச்சுன்னா, திரையில் மட்டுமில்லாமல் மேடையிலும் தலித் அரசியலை பேச வேண்டிய கட்டாயத்தை ரஞ்சித்தின் இருப்பு உருவாக்கியச்சு. தன்னுடைய ஜாதி என்ன அப்படிங்கிறத சொல்லி பேச வேண்டிய கட்டாயத்திற்கு நிறைய பேர்த்தி நிருப்பதித்தது. ஸோ அது தமிழ் சினிமாவில் இல்லாட்டி தமிழ் பொதுவெளியில் ஒரு தலித் இலக்கியத்திற்கு, தலித் சினிமாவிற்கு, தலித் அரசியலுக்கு கிடைச்ச வெற்றி தான் ரஞ்சித். அதனுடைய தொடர்ச்சி தான் நீலம் தயாரிப்பு நிறுவனம். அண்ட் ரஞ்சித், நீங்கள் உருவாக்கின இந்த இடத்தை இன்னும் நிறைய பேர் ஒவ்வொரு ஊர்லேருந்து பெருசாக்கிட்டே போவாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா பாரதிராஜ் சார் ஹிட்டானோன்னு மதுரையிலேருந்து பஸ் பிடிச்சி எல்லோரும் கிளம்பி வந்தாங்க, பாக்கியராஜ் சார் ஹிட்டானோன்னு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்தாங்க, இப்போ ரஞ்சித் ஜெயிச்சிருக்காரு, மாரி செல்வராஜ் ஜெயிச்சிருக்காரு, இனி புளியங்குளம், தச்சம்பட்டி இப்படி பேர் தெரியாத ஊர்கள்லேருந்து நிறைய பேர் நேற்று நைட்டே பஸ் ஏறியிருப்பாங்க நான் நம்புகிறேன். ஸோ இப்படி தான் ஒரு தமிழ் சினிமாவில் புது புது ஊர்களிலிருந்து புது புது அடையாளங்களோடு புது புது அரசியலோடு வர்றாங்க. அதில் மாரி செல்வராஜ் அந்த ஒரு கிட்டத்தட்ட 2006 அவனுக்கு முடி கொட்டுறதுக்கு முன்னாடி, எனக்கு தாடி நரைக்கிறதுக்கு முன்னாடி இருந்து தொடங்குச்சு. ஒரு 10 வருடங்கள், 10 வருடங்களில் வந்து அவன் நிறைய பட்டிருக்கானா இன் அ சென்ஸ் பொருளாதார ரீதியாக, அப்புறம் காத்திருப்பினுடைய வழி, திருமணம், இதற்கு நடுவில் நிறைய நல்ல மனிதர்களை சம்பாதிச்சான். அதனுடைய நீட்சியாக இந்த படம் வந்துச்சு. அவனுடைய அரசியல் கூர்மைக்கும் அனுபவத்திற்கும் இந்த படம் ஒரு உதாரணம். நான் எப்படி நம்புகிறேன்னா, பரியேறும் பெருமாள் மாரி செல்வராஜை இன்னும் அரசியல் கூர்மை தெளிவுடைய ஒருவனாக, இன்னும் அன்பான ஒருவனாக, இன்னும் கனிவான ஒருவனாக, இன்னும் மேன்மையான ஒருவனாக மாற்றும் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு படைப்பு மற்றவர்களுக்கு என்ன செய்கிறதோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு படைப்பாளியை உயர்த்தும். மாரி செல்வராஜ் என்கிற மனிதன் அடுத்த படத்தில் இல்லாட்டி அவனுடைய வாழ்க்கையில் இன்னும் கனிவோடும் நேர்த்தியோடும் இருப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பரியேறும் பெருமாள்னுடைய வெற்றி எப்படிப்பட்ட சந்தோஷத்தை குறிச்சிருக்குன்னா, தமிழ் சமூகத்தினுடைய பெரும்பான்மை ஜாதியை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறது, குறைந்தபட்சம் நினைக்க தொடங்கியிருக்கிறதுங்கிறத பரியேறும் பெருமாள் பதிவு செஞ்சுருக்கு. ஒரு அது தமிழகம்ங்கிறது வந்து ஒரு லிபரல் ஸ்டேட், லெஃப்டிஸ்ட் மூமெண்ட், டிகே மூமெண்ட், அம்பேத்கர் மூமெண்ட், மற்ற இந்தியாவினுடைய மற்ற எந்த மாநிலத்தையும் விடவும் தமிழ்நாடு ஒரு லிபரல் ஸ்டேட்டாக இருக்குது, ரைட் விங் பாலிட்டிக்ஸ்க்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறதுக்கு பரியேறும் பெருமாள் வெற்றி ஒரு முழு உதாரணம். அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மாரி செல்வராஜுங்க எனக்கும் சொல்கிறாங்க, எல்லோரும் சொன்னாங்க ஒரு ஃபாதர் அண்ட் சன் அப்படி சொல்கிறதன் மூலிமா அது அப்படி ஆகிடாது, பட் சில விஷயங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எஸ்தோனியாவில் ஒரு கவிதை உண்டு, 1940 எழுதின ஒரு கவிதை. ஒரு அப்பாவும் பையனும் ஒரு அந்தி சாயிற நேரத்தில் அவங்க வீட்டை நோக்கி திரும்பி நடந்து வந்துட்டுருக்காங்க. மேற்கு வானத்தில் ஒரு நிலா வந்துடுச்சு. அப்போ அந்த அப்பா வந்து அந்த நிலாவை காட்டி அதை கும்பிட்டு கூட அதை எப்படி கும்பிடணும்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க ஒரு பழங்குடியினம், அவங்களுக்கு நிலாவை வணங்குதல் என்பது மரபு. அப்போ அந்த பையன் கேட்குறான், அந்த நிலாவுக்கு பக்கத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கே அதை என்ன பண்ணுறது? அப்பா சொல்கிறார், நிலாவுக்கு பக்கத்தில் இருக்க நட்சத்திரம் வந்து அதனுடைய சேவகண்டா அப்படின்னு சொல்கிறார். இப்போ நடந்து அவங்க வீட்டுக்கிட்ட வரப்போ அந்த பையன் கேட்குறான், இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றோமே அவ்வளோ தூரம் தானே நிலாவை போய் சேர்றதுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எஸ்தோனியாவில் அன்றைக்கி நடந்து போகிறதுங்கிறது 1900 இப்போவே அப்படி தான் இருக்கும். 1940 ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நடந்து வரது 4 மணி நேரம், 6 மணி நேரம். ஆனால் அப்பா என்ன சொன்னார்னா, இல்லைல்ல, ஒருத்தன் ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் நடந்தால் போய் சேர 100 வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னார். அந்த பையனுக்கு பயங்கர வருத்தமாகவும் கோபமாகவும் இருந்தது. அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை.
இப்படி தான் மாரி செல்வராஜ் எங்கிட்ட வந்தப்போ நான் அவனை டார்ச்சர் தான் பண்ணேன். அப்படிலாம் போயிட முடியாதுல, டெய்லி 10 கிலோமீட்டர் நடக்கணும், அப்படி 100 வருஷம் நடந்தேன்னா நீ போய் சேர செய்யலாம், புக்கு படி, எழுது, இதை பண்ணு, அதை பண்ணு, இந்த ஸ்கிரிப்ட் வேணாம், இன்னொரு ஸ்கிரிப்ட் பண்ணு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒருவரை ஒருத்தர் டு த கோர் டார்ச்சர் பண்ணுறது அப்படின்னா அதான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஐ நெவர் கெட் சாட்டிஸ்ஃபைட். இப்போவும் பரியேறும் பெருமாளை விட அடுத்த படம் பெருசாக வரணும் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த அப்பாவும் பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவங்க வீட்டுக்கிட்ட போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, இருட்டிடுச்சு, எல்லா வீடுமே இருட்டாயிடுச்சு, ஆனால் அவங்க வீட்டில் மட்டும் ஒரே ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த விளக்குக்கு மேலே ஒரு சிம்னி கூண்டு இருந்துச்சு. இப்போ சிம்னி கூண்டுக்கு பக்கத்தில் நிலா, நிலாவுக்கு பக்கத்தில் நட்சத்திரம் இருந்துச்சு. இப்போ அந்த அப்பாவுக்கு வீட்டுக்கு போகணுன்னு தெரிஞ்சிருச்சு. பையன் சொன்னது கரெக்டு தான், வீடு தான் நிலா, அதான் நட்சத்திரம், அதுக்கு பக்கத்தில் தான் நிலா, இங்கே ஒரு நிலா, அடுத்தது சிம்னி, அடுத்தது நிலா, அடுத்தது நட்சத்திரம். அப்படி பரியேறும் பெருமாள் மூலியமாக மாரி செல்வராஜ் எனக்கு என்ன சொல்கிறான்னா, நிலாவை அடையிறதுக்கு 100 வருஷம் இல்லை, 12 வருஷம் போதும், நிலாவை அடைஞ்சிட்டான், எங்கள் வீட்டில் நிலா வந்துவிட்டது, அந்த நிலாவை தந்த அனைவருக்கும் நன்றி.